என்ன வரைஞ்சிருக்கீங்க? என்னது இது? அது கேட் ஃபென்ஸ். ஃபென்ஸ் சூப்பர். சரி, இது என்னது? இது வாட்டர். வாட்டர்ல என்ன இருக்கு? இது கூஸ் டக். கூஸ் டக் வாட்டர்ல போதா? கூஸ் டக். ஓகே. சரி, இது என்னது? ஹவுஸா? ஹவுஸ். ஓகே, இது என்னது? ஸ்டோன். ஸ்ட்ரோம். புயல். புயல். ஓகே, இது என்னது? அது ஹென். ஹென் சூப்பர். சரி, அது என்னது? அங்கே என்ன வரைஞ்சிருக்கீங்க? அது ஜங்கல். ஜங்கலா? சரி, ஜாகுவார் ஏன் மரத்து மேலே இருக்கு? ஜாகுவார் மரத்து மேலே. மரத்து மேலே ஏறுமா ஜாகுவார்? ஏறும். பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். எதில் பார்த்த? அது ஜாகுவார். ஜாகுவார் மூவியில் பார்த்தியா? சரி, ஓகே. சூப்பராக இருக்குமா எல்லாம்? அழகாக இருக்கே. சரி, இஷ்வாக்கு என்ன கிஃப்ட் வேணும்? கிண்டர் ஜாய். கிண்டர் ஜாய் எங்கே? கிஃப்ட் எங்கே? கிஃப்ட் எங்கே காணோம்? ஏய், எங்கே காமிங்க கிஃப்ட் காமிங்க? எலிஃபென்ட். ஆ, சூப்பர். பாய் சொல்லு. பாய் பாய். பாய் பாய். பாய் பாய். ஸோ நார்மலாகவே குட்டீஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இந்த ட்ராயிங்கில் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்றதை விட அவன் எவ்வளோ வந்து அவன் சுற்றி இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கான், எந்தெந்த விஷயங்கள் வந்து ஃபென்ஸில் வைக்கணும், எந்தெந்த விஷயங்கள் மவுண்டெயினில் இருக்கும், எதாவது தண்ணியில் இருக்கும், எதாவது வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து அந்த க்ரியேட்டிவிட்டியை தான் நம்ம பார்க்கணும். பசங்க வந்து எஜுகேஷனாக இதுதான், எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்க மைண்டில் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே என்னென்ன விலங்குகள் இருக்கும்ன்றதை அவன் அப்சர்வ் பண்ணியிருக்கான். ஸோ அதை வச்சு தான் அவன் மரத்துக்கு மேலே, ஸோ ஸ்னோவில் அந்த மாதிரி பசங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். இது நான் கண்டிப்பாக ஹோம் ஸ்கூலிங்கில் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். ஹோம் ஸ்கூலிங்கில் இது ஈஸியாக பண்ண முடியும், ஏன்னா இது எதுவுமே நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, இஷ்வந்தா கற்றுக்கிட்டது தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.